ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் சிஜு ஆடியோஸ் தூத்துக்குடி இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே அருமையான ஒரு வீடியோ ஸோ நிறைய நண்பர்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி செட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை தான் போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு பைப் ஆய்னும் சுவிச்சிங் ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஒரு எயிட்டின் மினிட் சுவிட்சி யூஸ் பண்ணுவோம் பொதுவாக எல்லாத்துக்கும் அந்த சுவிட்சிங் யூஸ் பண்ணுறதுல எல்லாத்தையுமே ஒரு பதினெட்டு வயர் லைனாக கொண்டு கொடுத்து அதை பெர்ஃபெக்டாக எடுத்து லைனாக கொண்டு கொடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் நம்ம செட்டு சேருதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலையாகவே இருக்கும் ஏன்னா பதினெட்டு பேர் லைன் அடிச்சு அது ஓவர் ஹீட் ஆகாமல் வச்சு லைன் அடிக்கணும் நம்ம ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகி லூஸ் கண்டெக்ட் ஆகிரும் எல்லாம் லைன் கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எதாவது ஒரு சிக்னல் கட் ஆகும் ஒரு மாதிரி கரகரகன்னு வரும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும்போது நம்மளுக்கு அது திரும்ப அந்த ஒர்க்கு பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி ஆகிரும் ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக மாறிட்டு இருக்கும்போது ஸோ அது பார்க்கும்போது நிறைய வருஷங்கள் ஓடிட்டு இருக்கிறதும் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல பட் நம்ம நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் சில விஷயங்களாக மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பைப் ஒன் செலக்டர் நம்ம பேசூனில் செலக்டர்னு சொல்லி அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்தி தான் இருக்கோம் அந்த எயிட்டீன் மினிட் ஸ்விட்சுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நார்மலாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த எயிட்டீன் மினிட் சுவிட்ச் வந்து லைன் வந்து நார்மலாக ஒரு ப்ரோலாஜிக்கிலேருந்து வரும்போது நம்மளுக்கு வந்து பேஸ்டுபிள் எல்லாமே ஒர்க் ஆகும் ஸ்விட்சிங் பண்ணும்போது பட் அதே ஒரு பைப் ஒன் இன்புட் செலக்ட் பண்ணும்போது அந்த சுவிட்சிங்களை லெஃப்ட் ரைட்டில் உள்ள பேஸ்டபுள் ஒர்க் ஆமாம்னு கேட்டினா மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது பட் அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணி நம்ம பண்ணும்போது அதை நம்ம மாற்றிக்கலாம் நிறைய பேர் இந்த ஏடிஎம் சுவிட்சில் நம்ம அந்த மாதிரியான ஒரு பேஸ்டபுள் பைப் ஒன் இன்புட் செலக்ட் பண்ணாலும் அந்த பேஸ்டபுள் ஒர்க் ஆகிற மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பண்ணியிருப்போம் நம்மளும் நிறையா பண்ணியிருக்கிறோம் தேவைப்பட்டால் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்போம் ஸோ சின்ன சேஞ்சஸ் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் பேரோட கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா நான் அந்த செலக்டர் நான் ஒன்று யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அதை எப்படி இந்த பேஸ்டுப்பில் நான் பைப் பண்ணு இன்புட்டாக செலக்ட் கொடுக்கும்போது நான் எப்படி அது பயன்படுத்துறது அப்படிங்கிற கேள்விகள் நிறையத்துக்கு இருக்கும் ஸோ அதோட தீர்வு தான் இந்த வீடியோ ரொம்ப சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்படி இன்னும் நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசு புதுசாக அப்டேட் நம்ம பண்ணுவோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிற ஒரு பிளானில் வர முடியும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து ஒரு பைப்பான ஒன்று இன்புட் செலக்டருக்காக நம்ம வந்து ஒரு சுவிச்சிங் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியான ஒரு பதினெட்டு பின் சுவிச்சிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இதில் வந்து பதினெட்டு பேர் லைன் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையை தான் இருக்கும் இதோட லைன் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் பைப் ஒன்று இன்புட்டோட இன்புட் கொண்டு கொடுப்பீங்க இதில் அவுட் எடுப்போம் ப்ரோலாஜிக்கலோட அவுட் எடுத்து இதில் கொண்டு கொடுப்போம் நார்மலாக இது அஷ்யூஸில் தான் பட் இதுலேயே பேஸ்ட் ட்ரிப் லெஃப்ட் ரைட்லேயும் பேஸ்ட் டுபில் எனக்கு ஒர்க் ஆகணுங்கிற பட்சத்தில் அதாவது டிவிடி இன்புட்டு கொடுக்கும்போது பேஸ்டபுள் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவிடி இன்புட்டுக்கு நார்மலாக இதில் கொண்டு கொடுத்துருவோம் அவுட்டு இதில் நார்மலாக எடுத்துக்குவோம் இந்த இடத்துல வந்து நார்மலாக நம்ம ப்ரோலாஜிக்கோட அவுட் எடுத்து நம்ம இதில் கொடுப்போம் பட் நம்ம அதை அப்படி பண்ணாமல் த்ரீவியஸ் செலக்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்டு அதாவது நீங்கள் ப்ரோலாஜிக்கு இன்னாக கொடுப்பீங்க சிக்னல் வந்து ப்ரோலாஜிக்கு இன்னாக கொடுக்கக்கூடிய அந்த சிக்னலை நீங்கள் இதில் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருவீங்க கொடுத்துடணும் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அவுட் ஆகும் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாமல் வைக்கும் போது இதில் அவுட் ஆகும் இதுலேருந்து வரக்கூடிய அவுட்டை எடுத்து நீங்கள் ப்ரோலாஜிக்கு இன்னாக கொடுத்துக்கலாம் அல்லது ஒரு பீட்டிக்கு இன்னாக கொண்டு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு பைப் பாயிண்ட் ஒன்று இன்புட்டு கொடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து பேஸ்டபுள் கண்ட்ரோல் ஆகிற மாதிரியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ சிம்பிள் தான் உங்களுக்கு இந்த ரெண்டு லைன் மட்டும் தான் மாட்ட போகிறீங்க சரி உள்ள அவுட் எடுத்து நான் என்ன பண்ணுறது கேட்டால் உள்ள அவுட் எடுத்து நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு கொடுத்துலாம் கண்ட்ரோல் மாஸ்டர் கண்ட்ரோல் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரியாக இருக்கும் சிம்பிள் ஒர்க் தான் ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பைப்பான ஒன்று இன்புட்டை நார்மலாக நம்ம நார்மலாக சுவிஷலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அவுட் எடுக்கிறதுக்கு அவுட்லேருந்து எடுத்துக்குவோம் ஸோ இன்னாக கொடுக்குறதுன்னு ப்ரோலாஜிக்கோட லெஃப்ட் ரைட்டு அவுட் எடுத்து இதில் கொண்டு கொடுப்போம் பட் அதை கொடுக்காமல் த்ரீவே செலக்ட்லேருந்து வரக்கூடிய ப்ரோலாஜிக்கு இன்னா கொடுக்கக்கூடிய அந்த சிக்னலை எடுத்து நம்ம இதில் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட்லையும் ரைட்லேயும் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட் ஆகும் அந்த அவுட்டை எடுத்து நீங்கள் கூட இன்னில் கொண்டு கொடுத்துட்டு ப்ரோலாஜி கூட அவுட் எடுத்து கண்ட்ரோலில் கொண்டு கனெக்ட் பண்ணிக்க பண்ணிட்டான் ஸோ அப்பவும் போது உங்களுக்கு பைப் வாயின்னு ஒன்று இன்புட்லேயும் உங்களுக்கு பேஸ்ட்டபுள் உட்கார மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த சுவிட்சிங் வந்து நம்ம நார்மலாக அந்த சுவிச்சிங் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சிங்கோட செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த சுட்ச்சை யூஸ் பண்ணலாம் பட் இந்த யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நார்மலாக நீங்கள் நம்ம கடையில் வாங்கும் போது இந்த சுவிட்சு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் சுவிட்சிங் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாக்காகிற மாதிரி இருக்கும் அமுக்கி விட்டோம்னா ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் நம்ம சுவிட்சி செலக்ட்ரு போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுவிட்சி தான் வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் சில நேரங்களில் நம்மளுக்கு இந்த சுவிட்சிங் வந்து எனக்கு போட்டோம்னா அமுங்கணுன்னு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது சிம்பிள் இருக்குது தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் இந்த லாக் இருக்கும் இந்த லாக் அப்படியே ரிலீஸ் பண்ணி சைடில் எடுத்து விட்ருங்க இது நீங்கள் முழுசாக கட் பண்ணி போட்டுறாதீங்க உங்களுக்கு இது லூஸ் ஆகிரும் குள குளராயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸோ இதை லாக் எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும் லாக் ஆகாது லாக் ஆகணும் பட்சத்தில் எடுத்து நீங்கள் கொண்டு லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும் ஸோ சிம்பிள் தான் ஸோ அந்த சுவிட்ச் வாங்கும்போதும் பார்த்து கவனமாக நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து ஓவர் ஹீட்டில் மெல்ட் ஆகக்கூடிய பிளாஸ்டிக் ஸோ சால்ட்ரிங் வைக்கும்போது இதில் வந்து நம்ம இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சால்ட்ரிங் வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக நல்லா பேஸ்ட்டு போட்டு நல்லா டக்குன்னு பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம உடனே வச்சுட்டு ஆட்டி பார்க்கக்கூடாது அப்போ லூஸ் ஆகிரும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு குறையிற வரைக்கும் நம்ம இதை டச் பண்ணக்கூடாது ஸோ இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு இன்றைக்கி பைப் பாயிண்ட் ஒன் செலக்ட்ரு அப்படிங்கிற மாதிரியான வந்துருக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரிலேயில் போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் அதாவது உங்களுக்கு ஓல்ட்டை கட் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு சிக்னலும் எந்த சிக்னல் வேணுமோ அதை கட் ஆஃப் பண்ணி எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளாக நல்லா காம்பேக்டாக நம்மளுக்கு பேசூனில் கொடுத்துருந்தாங்க பேசூனில் சூப்பராக ஒன்று கொடுத்துருந்தாங்க இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இதே மாதிரி நம்ம வந்து ஒரு சுவிட்சிங் போட்டு இந்த சுவிட்சிங்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் சுவிட்ச் சுவிட்சிங் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பைப்பான ஒன்று இன்புட் செலக்டர் ஒர்க் ஆகும் இன்புட் ஒர்க் ஆகும் ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா ப்ரோலாஜிலேருந்து அவுட் வர்ற மாதிரியாக ஒர்க் ஆகும் ஸோ இதில் நம்ம பண்ணுற இந்த பேஸ்டபுள் இதே விஷயத்தை தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம் ஸோ இதுவும் கண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் எந்த விஷயமே கிடையாது பட் நம்மளுக்கு ஒரு இந்த போர்டு இருக்குது அப்படின்னா அந்த போர்டு வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது பட் இது எப்படி அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு ஓல்டு கட்டாயை உங்களுக்கு வந்து ஒரு ஐசி பேஸ்டில் ஓல்டை ட்ரா பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பைப் சுவிட்சிங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம நார்மலாக கொடுத்துருப்போம் இது நிறைய பேருத்துக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல பட் இந்த இடத்துல வந்து ஓல்டு தான் உங்களுக்கு கட்டாயி வெளியே வரும் நீங்கள் வோல்ட் இன்புட்டாக கொடுப்பீங்க அதே மாதிரி அந்த வோல்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நிற்கும் இந்த டொல் வோல்டை நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணும்போது அதாவது ஒரு சுவிட்சிங் மூலமாக இந்த சுவிட்சிங்கை வந்து சுவிட்சிங் பண்ணும்போது போது ஒன்று இந்த உங்களுக்கு இந்த ஐசி க்ளோஸ் ஆகி உங்களுக்கு இந்த ஐசி ஓப்பன் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஆகும் இது உங்களுக்கு இந்த பைப் உள்ள இன்புட் வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு ஐசிக்கும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து சப்ளை கொடுத்துருந்தோம்னா ரெண்டு நேரத்துலையும் ரெண்டு சிக்னல் இப்போ யூஎஸ்பி போடு போட்டிங்க ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிங்க ரெண்டுமே உங்களுக்கு கிராசிங்கில் வந்துவிக்கும் சிக்னல் ரொம்பவுமே கொலாப்ஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நார்மலாக நீங்கள் இல்லை இன்புட்டு கொடுத்தோன்னா இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் சுவிட்சிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஐசி இது உங்களுக்கு க்ளோஸ் ஆகி இந்த ஐசி ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த சர்க்கிள் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பைப் பாயிண்ட் ஒன்று இன்புட்டு இதோட ஃபஸ்ட்டு இந்த ஐ இன்புட் ஒன்றும் கொடுத்ததில்லை பைப் பயனோடைய இன்புட் அதாவது ஆர்சிஐ சாக்கெட்லேருந்து வரக்கூடிய இந்நேரத்தில் கொடுத்துற வேண்டி தான் இதுக்கு நீங்கள் ஆர்எம்சி கனெக்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக உங்களுக்கு வர்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் வந்து ஆர்எம்சி கனெக்ட்ரு இந்த மாதிரி எட்டு வயர் வர்றது ஏழு வயர் வர்றது இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு லூஸ் காண்டைட் வராது நல்லா டைட்டாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும் கிடைக்கலனா எங்கே கிடைக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க வயர் குவாலிட்டியும் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லாவே இருக்கும் எந்த விஷயமும் இருக்காது இது நீங்கள் நல்லா செக் பண்ணி எடுத்து பார்த்துட்டு வயர் அது லூஸாக இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் மாட்டிக்கோங்க ஃப்யூச்சரில் எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னாலும் இதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இது பார்த்துக்கலாம் இதுக்கு பேர் வந்து ஆர்எம்சி கனெக்ட்னு சொல்லுவாங்க ஏழு பின்னு ரெண்டு பின்னு மூணு பின் மூணு வயிறு நாலு வயிறு அப்புறம் ஏழு வயிறு எட்டு வயிறு இந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் உங்களுக்கு எத்தனை வேர் எதோ இந்த சுவிச்சிங் போடுக்கு ஒரு ஏழு இல்லை எட்டு வயர் போட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு வயர் போட்டால் ரெண்டு கிரௌண்டு எடுத்துக்கலாம் ஏழு பேர் போட்டால் ஒரு க்ரௌண்டில் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து வயரிங் பண்ணுறதும் நீட்டாக வந்துடும் போட்டு இந்த மாதிரி போர்டு கடையில் வயரிங் பண்ணி இப்படி வயரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுவிச்சிங்க்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டு வயரை கொடுத்து சுவிச்சிங்கில் கொண்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு செலக்டர் சுவிட்ச் வாங்கிறது நம்ம செலக்டர் சுவிச்சில் கொடுத்துருவோம் டோல் ஹோல்டு இன்புட்டாக கொடுத்துருவோம் ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷனு இதோவில் வந்து நம்மளுக்கு பேஸ்டபுளும் இதில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா பார்த்துருவோம் சிம்பிள் ஒர்க்கு தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் பைப்பான இன்புட் இதில் கொடுத்துருவீங்க இதில் வந்து ப்ரோலாஜியோட அவுட்ல இருந்து எடுத்து இதில் கொண்டு கொடுத்துருவீங்க ஸோ அந்த இருந்து வரக்கூடிய அவுட்டில் எதெல்லாம் கொண்டு இதில் கொடுக்கணுன்னா சப்பு சென்ட்ரு சரவுண்டு லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டு இந்த நாலு வயரும் ப்ரஸ் ஒரு க்ரௌண்டையும் எடுத்து நீங்கள் இதில் ப்ரோலாஜிக்கலில் அவுட் எடுத்து இன்புட் டூவில் கொண்டு கொடுத்துருவீங்க கொடுத்துட்டு இந்த எஃப்ஆர் எஃப்எல் அதாவது ஃப்ரண்ட்டில் உள்ள ரைட்டு லெஃப்ட் சிக்னல் வந்து இதில் நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா த்ரீவே செலக்ட்ரில் இருந்து நம்ம வந்து ஒரு அவுட் எடுத்து ப்ரோலாஜிக்கு இன்னாக கொடுப்போம் ஸோ அந்த ப்ரோலாஜிக்கு இன்னாக கொடுக்கக்கூடிய சிக்னலை எடுத்து நம்ம இதில் லெஃப்ட் ரைட்டில் அடிச்சிடலாம் அதை நீங்கள் ஒரு ஆரம்சி ரெண்டு பின் ஆரம்ப்சி கனெக்டர் எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி அல்லது இதுலேயே நீங்கள் ஒரு எட்டு பின் ஆரம்பிச்சி கனெக்ட் பண்ணுவீங்க இதிலேருந்து ரெண்டு வயர் எடுத்து நீங்கள் த்ரீவி செலக்டர் கொண்டு அடித்தாலும் சரி அப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிக்னல் வந்து அவுட் ஆகிருந்தில் இதிலேருந்து லெஃப்ட் ரைட்டில் ஆடியோ சிக்னல் அவுட் எடுத்து ப்ரோலாஜிக்கில் இன்னாகவோ அல்லது பீட்டில் உள்ள இன்புட்டாகவோ கொண்டு கொடுத்துருவீங்க சிம்பிள் தான் நம்ம எப்போவுமே ஒரு த்ரீவே செலக்டர்லேருந்து அவுட்டை எடுத்து ப்ரோலாஜிக்கு கொண்டு கொடுப்போம் பட் ப்ரோலாஜிக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுத்துட்டு இதில் வர்ற அவுட்டு லெஃப்ட் ரைட்டை எடுத்து ப்ரோலாஜிக்கு இன்னாக கொடுத்துறீங்க ஸோ இது சிம்பிள் தான் ஸோ இன்புட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் அதுக்குறாட அதில் உள்ள அவுட் எடுத்து இதில் கொண்டு கொடுக்குன்னா அதுலேருந்து அவுட் எடுத்து நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு கொடுத்துருங்க அது கண்ட்ரோலோ மாஸ்டர் கண்ட்ரோலோ இதில் கொண்டு அடிப்பீங்களோ உங்களுடைய ஸ்டைல் எப்படி அதுக்கு அந்த மாதிரி அடிச்சிருங்க உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது பேஸு ட்ரிபிள் பாயிண்ட் ஒன்று இன்புட்டாக கொடுத்தாலும் உங்களுக்கு பேஸ் ட்ரிபிள் ஒர்க் ஆகும் ப்ரோலாஜிக்கிலேருந்து வரக்கூடியதும் பேஸ்டுபுல் நார்மலாக ஒர்க் ஆகும் ஸோ ரெண்டுக்குமே கன்ஃபியூஷன் இருக்காது இல்லை எந்த சிக்னல் ப்ராப்ளம் இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இருக்காது அது போக முக்கியமான ஒரு விஷயம் இது ஓல்டு கொடுக்குறது நீங்கள் ரெகுலேட் பண்ணி கொடுக்குறது ஓகே தான் பட் என்ன அப்படிங்கிறோம்னா உங்களுக்கு அந்த கிரவுண்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்புட் இந்த செலக்டர் யூஸ் பண்ணும்போது டொம்மு 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 டொம் பயங்கர சவுண்டு கேட்கும் ஹம்மிங் இந்த இஷ்யூ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இந்த கிரவுண்டு நம்மளுக்கு கரெக்டாக உட்காரலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன நம்ம நம்ம டிசி டுசி பக் கன்வெர்டர் இருக்கு கிடைக்கிற ஸ்டெப் டவுன் அப்படிம்போம் ஸ்டெப் அப் கிடையாது ஸ்டெப் டவுன் அதாவது ஒரு அதுக்கு வந்து ஒரு நாற்பது ஓல்டு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு மூணாம் பேர் வரை எடுத்துக்கலாம் அந்த நாற்பது ஓல்டு வரைக்கும் கொடுக்கறத நம்ம நாற்பது ஓல்டு இருக்கிறத கம்மி பண்றதை நம்ம ஸ்டெப் டவுன் வாங்கும் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நாற்பது ஓல்டோ முப்பது ஓல்டோ இருபத்தி நாலு ஓல்டோ பதினெட்டு ஓல்டோ பன்னெண்டு ஓல்டோ அஞ்சு ஓல்டோ நம்மளுக்கு எது வேணுமோ அந்த இதில் எடுத்துக்கலாம் அதுக்கு வேரியபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வேரியபிளை வச்சு நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி என்ன ஓல்டு வேணுமோ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் பன்னெண்டு ஓல்டு வருதுன்னா அந்த அவுட் எடுத்து நம்ம இதை கரெக்டாக கொண்டு விடுவோம் நீங்கள் இதில் கொடுத்துட்டு செக் பண்ணணுன்னா இது புகஞ்சிருக்கும் ஏன்னா இது பதினெட்டு ஓல்டுக்கு மேலே தாங்காது ஸோ பன்னெண்டு ஓல்டு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு பன்னெண்டு ஓல்டோ கொண்டு கொடுங்க அந்த நாற்பது ஓல்டு எடுக்கணும்னா நம்ம வந்து நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு டுவெண்ட்டி எயிட் ஓல்டு வரையும் யூஸ் பண்ணுவோம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் எயிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் டிசியை கன்வெர்ட் பண்ணி சப்ளை வச்சுருப்பீங்க டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி எயிட் வரைக்கும் உங்களுக்கு பவர் சப்ளை இருக்கும் அந்த பவர் சப்ளையை அதில் இன்புட்டாக கொடுத்துருங்க டிசி கன்வெர்ட்டரில் இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து அவுட் புட்டாக ஒரு பன்னெண்டு ஓர்ட்டாக எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டு ஃபுல்லாகவே மேட்ச் ஆகிரும் நீங்கள் இந்த கிரவுண்டு பவர்ஸ் ஆம்பில் உள்ளது இந்த ப்ரோலாஜிக்கில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் நீங்கள் நார்மலாக தனியாக உள்ள ஒரு டொல் ஜீரோ டொல்னு ஒரு ரெகுலேட் பண்ணி இருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வேற கிரவுண்டாக இருக்கும் இது வேற கிரௌண்டாக இருக்கும் ரெண்டையும் நீங்கள் மெர்ச் பண்ணுவீங்க சம்டைம்ஸ் மெர்ஜ் பண்ணும்போது நம்ம வந்து நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் எயிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் டிசியாக கன்வெர்ட் பண்ணி சப்ளை வச்சிருப்பீங்க டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி எயிட் வரைக்கும் உங்களுக்கு பவர் சப்ளை இருக்கும் அந்த பவர் சப்ளையை அதில் இன்புட்டாக கொடுத்துறீங்க டிசி கன்வெர்ட்டரில் இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து அவுட் புட்டாக ஒரு பன்னெண்டு ஓல்டாக எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டு ஃபுல்லாகவே மேட்ச் ஆகிரும் நீங்கள் இந்த கிரவுண்டு பவர்ஸ் ஆம்பில் உள்ளது இந்த ப்ரோலாஜிக்கில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் நீங்கள் நார்மலாக தனியாக உள்ள ஒரு டொல் ஜீரோ டொலருந்து ஒரு ரெகுலேட் பண்ணி அதில் இருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வேறு கிரௌண்டாக இருக்கும் இது வேற கிரௌண்டாக இருக்கும் ரெண்டையும் நீங்கள் மெர்ச் பண்ணுவீங்க சமுதாயம் ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும் அதை நம்ம கடுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஒரு நாற்பது ஓல் பக்க நொட்ரு யூஸ் பண்ணி அதுலேருந்து எடுத்து டொல் ஓட்டை கொடுக்கும்போது இதோட பவர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கும் கிரவுண்டு பக்காவாக மேட்ச் ஆகிரும் உங்களுக்கு இஷ்யூ வராது காலம் இருக்காது ரொம்பவே சேஃப்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரெண்டாவது ரெகுலேட்டர் யூஸ் பண்ணும்போது ஹீட் இஷ்யூ வரும் நீங்கள் எத்தனை பேரும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல நம்ம வந்து ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கை வச்சு பார்த்தீங்கன்னா கொதிக்கும் அது ரொம்ப நேரம் ரன் பண்ணும்போது என்னாகும் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது பக்கன் நொட்ரு வந்து ஹீட் ஆகாது அந்த ஐசி வந்து ஹீட் ஆகாது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பக் இன்வெர்டர் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அந்த டொல் வோல்ட்டு கொடுக்குறது ஃபேனுக்கு நம்ம ரெகுலேட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளமில் இந்த பை ஓல்ட்டு கொடுக்கறது மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து பக் இன்வெர்டர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த பக் இன்வெர்டருக்கு பவர் சப்ளை டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்து நீங்கள் கொடுத்துடலாம் இருபத்தெட்டு வோல்ட்டு வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் ஏசியாக இருபத்தெட்டு ஓல்ட்டு வரைக்கும் உள்ளதை பர்சபிள்ந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பைப் ஆனோட எப்படி கனெக்ஷன் டீட்டெயில்ஸுங்கிற ஃபுல் டீடைல் அவங்க நான் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ இதில் எந்த ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நான் ஒரு அடுத்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி ஃபங்க்ஷனில் தான் நம்ம ஸ்கைவின் அப்படிங்கிறவங்களோட போர்டு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் இது இது சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்ப சவுண்டு ஒரு சுவிச்சிங் பண்ணும்போது சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க பட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டுங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கிற ஐசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு வோல்டில் இருந்து பதினெட்டு வோல்டு வரைக்கும் ஒர்க் ஆகக்கூடிய ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போர்டில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டீரியோ செலக்டரில் உள்ள டீட்டெயில்ஸ் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா சுவர் சொல்லியிருப்பாங்க பட் இதில் உள்ள தேவைகளும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைகள் இருக்குது பட் அதில் அதையும் இவங்க பூர்த்தி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பட் அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஓல்டு இன்புட்டாக கொடுப்போம் டொல்வோல்டு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெகுலேட் பண்ணி ஃபைவ் ஓல்ட்டாக தான் அவங்களுக்கு வந்து ஐசியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஓல்ட்டாக தான் அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெல் வோல்ட் கொடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஓல்டு தான் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இதை டுவெல் ஓல்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் வோல்ட் தான் கரெக்டாக வரும் ஃபைவ் வோல்ட் இங்கே இருக்கிறதுனால யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம ஃபைவ் ஓல்டு இதுலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் கிரௌண்டும் ஃபைவ் ஓல்டு இதுலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் மற்ற வேறு எதுலேருந்து எது எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகாது பட் கரெக்டாக இதில் ஃபைவ் வோல்ட் வரும் நம்ம யுஎஸ்பியோடு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதுக்கு அதில் எடுத்துக்கலாம் இப்போ இருந்து வரக்கூடிய அவுட் எடுத்து நம்ம இதில் இன்னாக கொடுத்துக்கலாம் ஆக்ஸ் ஒரு இன்னாக அவுட்டு ஆக்ஸ் ஒரு இன்னு அடுத்து ஒரு ஆக்ஸ் ஒரு இன்னு அடுத்து ஒரு ஆக்ஸ் ஒன்று மூணு ஆக்ஸ் இன்னு கொடுத்துக்கலாம் ஒரு த்ரி ஒரு ஆர்சிஏ பின் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மூணு இன்னாக கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மூணு இன்னே அங்கேருந்து எடுத்து அது இதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சிம்பிள் புரிஞ்சுருக்கும் யுஎஸ்பி போலேருந்து வரக்கூடிய அவுட் எடுத்து அதில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சுவிச்சிங் பண்ணும்போது ஒவ்வொன்றா நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ ஆக்ஸ் ஒன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்ஸ் ஒன்ல உள்ள கூடிய சிக்னல் வந்து உங்களுக்கு அவுட் ஆகும் யுஎஸ்பி போல செலக்ட் பண்ணோன்னா போர்டு உள்ள அவுட் உங்களுக்கு செலக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் அதுக்கு சுவிச்சிங் வந்து இந்த சுவிச்சிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ ரெண்டு வயரையும் காண்டெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓவனாக் மாறி 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 நம்மளுக்கு ஒரு அவுட் ஆகும் ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷனு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன டிராபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி போர்டு நம்ம வந்து ப்ளூடூத் போர்டு இருக்குது அந்த ப்ளூடூத் போர்டுக்கும் லைன் கொடுக்கும்போது சப்போஸ் நம்ம வந்து யுஎஸ்பியில் இருக்கு யுஎஸ்பியில் கேட்குறோம் அடுத்து நம்ம ஆக்ஸுக்கு மாத்திரம் அப்படின்னா அந்த யுஎஸ்பி போர்டு கட் மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கட்டாற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆஃப் ஆயிரும் அடுத்து உங்களுக்கு ஆக்ஸுங்கிறது ஆகும் அடுத்து மாத்திரம்னா அடுத்து ஒரு ஆக்ஸ் ஆகும் இப்படி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுல எப்படி இருக்குன்னா நீங்கள் அடுத்ததுக்கு சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு ஆன்லே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்ல இருந்தாலும் பட் நம்ம ஒரு ஃபைவ் வோல்ட் ரிலே போட்டு நம்ம அதை கட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது பட் அது ஒரு விஷயமும் இதில் கொடுத்துருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து அந்த யுஎஸ்பி போடும் நம்மளுக்கு வந்து செலக்ட் பம் அடுத்த இது மோடுக்கு மாற்றும் போது யூஏசி போடு ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான் வேற இல்லை பட் நம்ம அதை ஒரு ஃபைவ் ஓல்ட் ரிலே ரிலே போட்டு நம்ம அதை கட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அது தேவை இல்லைனா கூட நம்ம ப்ளூடூத் போட எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பகாரிய போட தவிர மற்ற எல்லாமே ஆஃப் பட் பட்டை அமுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலர் பட்டனை ரிமோட்டில் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா பவர் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் இருந்திருக்கலாம் அப்படிங்குறதான் என்னோட சின்ன ஒரு கருத்து மற்றபடி ஓகேவாக தான் இருக்கு எந்த விஷயமும் இல்லை நம்ம இதையே நம்ம வந்து இந்த ரெண்டையுமே மெர்ச் ஒரு பைப் பாயிண்ட் ஒன்று செலக்ட் அறியும் இதையும் மெர்ச் பண்ணி இதுக்கும் ஒரு சுவிட்சிங் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஒரு சுவிட்சிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓல்டில் தான் நம்மளுக்கு ஆஃப் ஃபைவ் ஒர்க் ஆகுறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக இதை ரெண்டையுமே ஒரு இதாக மெட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இருந்து ஓல்ட்டை எடுத்து நம்ம இதில் கொடுத்து இந்த ஓல்ட்டை இதில் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஸ்விட்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஒர்க் ஆரம்பிப்போகும் ஸோ இதோட டீட்டெயில் உங்களுக்கு இதோட டீட்டெயிலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள் ஒரு நாள் இதெல்லாம் தெளிவாக மைக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதோட வேறு ஏதாவது டவுட்டுகள் எதாக இருந்தாலும் குறை நேரிகள் இருந்தால் சொல்லுங்கள் தடவை இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு இருந்தாலும் தெரியப்படுத்துங்க ட்ரைவிங் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா கேளுங்க உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ லவ் யூ ஆல்